உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வில்லேஜ் தமிழகத்தின் அன்பான வணக்கங்கள் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாபாரம் பிஸ்னஸ் தொழிலை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அதாவது சேலைகள் சேலை வந்து அதாவது சீப்பன் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்கும் மிக மலிவான விலையில் நம்மளுக்கு எங்கே கிடைக்குங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சூரத் சேலைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க சூரத் சேலைகள் அப்படின்னு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக சூரத்தில் சேலைகள் கிடைக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறவங்க ஜவுளி கடை தான் வைக்கணும் அந்தளவுக்கு ஜவுளியில் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அதாவது நூறுரூவாய்க்கு வாங்கினா ஒரு சில பொருட்கள் நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கலாம் நூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இரநூறுவாய்க்கு விற்கலாம் முந்நூறுவாய்க்கு விற்கலாம் ஆனால் அந்த ஜவுளி மட்டும் பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு வாங்குகிற பொருளை நானூறுரூவா ஐநூறுரூவான்னு விற்கிறாங்க தான் பாருங்கள் ஜவுளி கடை ஆரம்பிக்கிறவங்க சென்னையில் நாலு கடை சேலத்தில் நாலு கடை மதுரையில் நாலு கடை இப்படின்னு ஜவுளி கடையாக எங்கே பார்த்தாலும் பத்து மாடி இருபது மாடின்னு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதுதான் ஜவுளி கடையில் லாபம் தான் அல்றாங்க பாருங்கள் ஒரு பட்டு தான் காட்டிக்கிட்டு இருக்காரு நல்லா பட்டு சருகை வச்சதெல்லாம் நல்லா காட்டி பாருங்கள் இதில் வெள்ளி சரிகை பட்டு சரிகை எல்லாமே பட்டு சேலை உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இங்கே சூரத்தில் கிடைக்கிது குறைஞ்சது இரநூறு இருந்து உங்களுக்கு ஆயரூவா வரைக்கும் இருக்குது இந்த இரநூறுவா முந்நூறுவாய்க்கு வாங்கிற சேலையை நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து எழுநூறு எண்ணூறு ஆயிரம் ரூபாய்க்கு கூட விற்கலாம் அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியான சேலைகள் இருக்குது மாதிரி எல்லா வகையான சேலைகளும் உங்களுக்கு இங்கே கிடைக்கும் இப்போ நம்மளுக்கு இங்கே தனலட்சுமி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற கம்பெனி தான் அவர் ஓனர் பேர் வந்து கோபால் சிங் அவர் நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாரு பேசி தான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறோம் அவர் அதில் பேசி தான் போட்டிருக்காரு ஆனால் ஹிந்தியில் பேசினதுனால நம்ம தமிழில் போட்டிருக்கோம் அதான் வேறு ஒன்றும் இல்லை அவர் தமிழ் தெரியணல்லாம் நம்பர் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க தமிழும் சூப்பராக பேசுவார் அதனால் நம்மளுக்கு பழைய வீடியோ கொடுத்துட்டார் அதனால் அடுத்து ஒரு தடவை நம்ம தமிழில் நான் பேசி மேக் பண்ணி அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு அதனால் அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம தமிழில் பார்க்கலாம் இன்றைக்கி இவர் அனுப்பின வீடியோவை நம்ம அப்படியே தமிழில் பேசி அனுப்புகிறோம் உங்களுக்கு சேலைகள் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா சூரத்து தான் இங்கே நீங்கள் நேராக போய் வாங்குறதுனாலும் வாங்கலாம் இல்லை நம்பர் தர்றேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு அங்கே என்னென்ன டிசைனில் இருக்குது என்னென்ன சேலை இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கட் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவார் அதை நீங்கள் இது பண்ணிக்கரலாம் குறைஞ்சது வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே அவர்கிட்ட சரக்கு எடுக்கணும் அதே மாதிரி இந்த பாக்ஸு இதெல்லாம் காட்டுறாங்கல்ல அந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே நம்ம எடுக்க வேண்டியது வரும் மற்ற பாக்ஸில் இல்லாத சேலைகளை வந்து நம்ம அவங்க சொல்கிற மாதிரி ஒரு கட்டுக்கட்டாக இருக்கும் அஞ்சு பத்து இருபது அப்படின்னு அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கரலாம் இந்த பாக்ஸ் பாக்ஸாக எடுக்கிறது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அது பட்டு சேலையாக இருந்தாலும் சரி சாதா சேலைகளாக இருந்தாலும் சரி எல்லாம் அது போக இவர் இங்கே மற்ற ஐட்டங்கள் நிறைய வச்சுருக்கார் கவுன் எல்லா வயசுக்கு தகுந்த மாதிரி கவுன் இருக்குது நல்லா சூப்பர் சூப்பர் டிசைனில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் அவர் வாட்ஸ்அப்பில் அனுப்புவார் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நேரடியாக அவரை நேராக போய் நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் இந்த அட்ரஸ் வீடியோவிலே ஃபர்ஸ்ட் இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு இதுதான் அவங்களுடைய அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் இந்த பின்னாடி வீடியோவில் நான் தர்றேன் பாருங்கள் இந்த பட்டு சாலையெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இதெல்லாம் இரநூறுவாயிலருந்து முந்நூறுரூவா தான் நீங்கள் இங்கே விற்கிறது வந்து ஆயிரம் கூட விற்கலாம் இளநூறுரூவா எண்ணூறுரூவா ஆயிரம் ரூபா அப்படின்னு எவ்வளோ வேணாலும் விற்கிறலாம் நீங்கள் உங்கள் ஊரை பொறுத்து இருக்குது இந்த ஜவுளியில் இன்னொரு ஒரு மெத்தேடை நான் சொல்லித்தர்றேன் உங்களுக்கு ஒரு புதுமையான மெத்தேடு இப்போ ஒருத்தர் பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு வாங்குறாருன்னு வைங்க நீங்கள் அவங்ககிட்ட ஒரு மூவாயிரம் ரூபாயிலருந்து ஐயாயிரம் ரூபாயை வாங்கிட்டு மீதி ஒரு ஐயாயிரம் ரூபாய் அந்த இது வெள்ளி சருகை சேலை வெள்ளி சருகை அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணுறாங்கன்னு வைங்க உங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்குள்ளே அவங்ககிட்ட வாங்கிட்டு நம்மளுக்கு அவ்வளோதான் வரும் அசலை நம்ம தேற்றிட்டு மிச்சத்தை இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் மாதம் ஆயிரம் ரூபா இல்லை வாரம் ஆயிரம் ரூபா அப்படின்னு விடலாம் குறைஞ்சது ஒரு ஐம்பது பேருக்கு நீங்கள் அப்படி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஆயிரம் ஆயிரம்னு வச்சா கூட மாதத்தில் ஆயிரம் ரூபா நம்மளுக்கு சொல்லையாக லாபம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்படி மெத்தடு சவுளியில் ஈஸியாக பண்ணலாம் அதாவது கடை வைக்காமல் நம்ம ஊர் ஊருக்கு போய் டெலிவரி பண்ணி அப்படியும் வைக்கலாம் இல்லை நம்ம ஊரில் ஒரு சின்ன கடையாக நம்ம வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு சின்ன கடையாவோ வச்சு நம்ம அதை நம்ம பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் இப்படி இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்து வசூல் பண்ணோம்னா நம்மளுக்கு செம்மையாக லாபம் கிடைக்கும் பாருங்கள் இந்த சேலையெல்லாம் எப்படி டிசைன் டிசைனாக எடுத்து போடுறாருன்னு பாருங்கள் அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இந்த படமும் அவங்கெல்லாம் அனுப்பி விட்ருவாங்க அந்த இப்போ பாக்ஸ் எல்லாம் காட்டினாரில்ல அந்த பாக்ஸுக்குள்ளே இந்த படம்லாம் இருக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு சேலையும் தனித்தனியாக பேக்கிங் பண்ணி அதை ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்கள் நேராக சூரத்துக்கு போகிறதுனாலும் போய் பார்த்து ஈஸியாக வாங்கலாம் நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே வந்து கூப்பிட்டு கடைக்கு போயிடுவாங்க அந்தளவுக்கு உங்களுக்கு எல்லா செலவையும் பண்ணுறாங்க அதே மாதிரி நீங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கே அனுப்பி விட்ருவாங்க குறைஞ்சது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் ஜவுளி வாங்கணும் அப்போ தான் ஹோல்சேல் ரேட்டு பிறகு அது கம்மியாகலாம் வாங்கிட்டு ஒரு சேலை ரெண்டு சேலையெல்லாம் இங்கே தரமாட்டாங்க கண்டிப்பாக பிறகு எங்களுக்கு ஒரு சேலை வேணும் ரெண்டு சேலை வேணும் அஞ்சு சேலை வேணும் அப்படின்லாம் கேட்காதுங்க குறைஞ்சது ரூபாய்க்கு எடுத்தால் மட்டும்தான் இங்கே ஹோல்சேல் ரேட் போடுவாங்க அப்புறம் நீங்கள் அடுக்கு இந்த ஃபோன் நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் தொந்தரவு கொடுக்கக்கூடாது மாதிரி காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் தான் அவங்க கடை ஒரு ஏழு மணி எட்டு மணி ஆச்சுன்னா அவங்க கடையை இது பண்ணிடுவாங்க அதனால் ஒரு ஆறு மணிக்கு உள்ளே இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப்லேயும் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள் தமிழ்லேயே சூப்பராக பேசுவார் இவர் தனலட்சுமி இன்டர்நேஷனல் ஓனர் பேர் கோபால் சிங் நல்ல மனிதர் நல்லா ஒரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் எல்லாமே தெரியும் அதனால் நீங்கள் அவர் கூட ஹிந்தியில் பேசுறாலும் பேசலாம் இங்கிலீஷில் பேசுறதுனாலும் பேசலாம் தமிழில் பேசுகிறதுனாலும் பேசலாம் சரளமாக அவருக்கு எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கு பாருங்கள் சேலையெல்லாம் டிசைன்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஒரு பெண்களுக்கு உகந்த ஒரு தொழில் இது பெண்களுக்கான தொழில் பெண்கள் இருந்தே ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஜவுளியை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் அதிலெல்லாம் எந்த மாற்றமும் இல்லை அதாவது லாபத்தை சொல்கிறேன் இருபதாயிரம் பத்தாயிரத்துக்கு வாங்குனீங்கன்னா நீங்கள் இருபதாயிரம் ரூபாயிலேருந்து முப்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்கலாம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்து கூட நீங்கள் வசூல் பண்ணலாம் அந்தளவுக்கு இப்போ என்னம்மா ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு சேலை வாங்குகிறோம்னு வைங்க ஐநூறுரூவான்னு விற்கிறோம் விற்கும்போது நம்ம ஒரு இரநூறுவாயை அவங்ககிட்ட வாங்கிட்டு அசலாக வாங்கிட்டு அந்த முந்நூறுரூவாய் மட்டும் மாதம் நூறுநூறு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு மாதம் மாதம் லாபம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் தான் பர்ஸ்டே சொன்னேன் ஒரு ஐம்பது பாட்டி மாதம் ஆயிரம் இன்ஸ்டால்மெண்ட்டில் இன்ஸ்டால்மெண்டில் மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாதம் ஐம்பதாயிரம் நம்மளுக்கு சம்பளம் வர்ற மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும் சூப்பராக இருக்கும் எங்கள் கடன் கொடுக்குறதுனால யாராவது ஏமாற்ற மாட்டாங்களான்னு நினப்பீங்க சரி யாரோ ஒரு ஆள் கூட ஏன்னா கஷ்டங்கிறதான் எடுக்கிறாங்க இன்ஸ்டால்மெண்ட்டுக்கும் போது கொஞ்சம் முன்ன புண்ணாக தருவாங்க அவ்வளவுதான் ஏமாற்றணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க கொஞ்சம் முன்ன பின்னே கொடுப்பாங்க ஆனால் எல்லோரும் அப்படி மாட்டாங்க நூற்றுல ஒன்று ரெண்டு அப்படி இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இந்த டெய்லி வெட்டிக்கு விட்றவங்கெல்லாம் அப்படி தானே அதே மாதிரி தான் நம்ம தொழிலில் எந்த தொழிலையும் நம்ம கூசாமல் செய்யணும் செஞ்சால் தான் அதை பற்றி ஆயிரம் யோசனை பண்ணணும் அப்படின்னா அப்புறம் யோசனையிலேயே இருக்க வேண்டி தான் அதனால் இந்த மெத்தடு நான் சொன்ன மெத்தடு சூப்பர் மெத்தடு இந்த ஃபோன் நம்பர் இருக்கு பாருங்க அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று சைபர் சைபர் அது ஒரு நம்பர் இன்னொரு நம்பர் அறுபத்தி மூணு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி ஒம்பது எழுபத்தி நாலு சைபர் சைபர் இது ரெண்டு நம்பர் இருக்குது நீங்கள் எந்த நம்பரில் வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம் ரெண்டுலேயுமே வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கிடலாம் எப்போ வேணாலும்னா டைம் கிடையாது காலையில் ஒரு ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஒரு ஆறு மணி வரைக்கும் அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இந்த அட்ரஸ் இருக்குது பாருங்கள் தனலட்சுமி இன்டர்நேஷனல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் பாருங்க சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய மாடி